அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ வந்து வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்கள் குண்டுமல்லி செடியில் வந்து செம்பன் அட்டாக் வந்து அதிக அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும், சரிங்களா? அதே இப்போ செம்பன் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா மைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மைட்ஸ்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா இரண்டு விதமான மைட்ஸ் இருக்குங்க. ரெட் மைட்ஸ் இருக்குது, எல்லோ மைட்ஸ் இருக்குது. இது இரண்டுத்திலுமே வந்து எது அதிக அளவில் தாக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா ரெட் மைட்ஸ் தாங்க. வெயில் காலத்தெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எது அதிக அளவில் தாக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா மல்லியில் வந்து இந்த ரெட் மைட்ஸ் தாங்க அதிக அளவில் தாக்கும், சரிங்களா? அதே போல் மல்லி செடியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா செம்பன் வந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா இலையினுடைய அடிப்பகுதி திருப்பி பார்த்துட்டிங்கன்னா ரெட் கலரில் டாட் டாட்டாக இருக்குங்க. அதுமாரி வந்துச்சுனாலே வந்து பார்த்துட்டிங்கன்னா செம்பனோட அட்டாக் தாங்க, சரிங்களா? இரண்டாவதாக என்னென்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா துளிர்கள் வரும் சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா செடியெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இலையெல்லாம் மஞ்சள் நிறத்தில் மாறுங்க, சரிங்களா? அதுமாரி மாறினாலும் கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா செம்பேனுடைய அட்டாக் தான். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மருந்து அடிக்கிற செலவு வந்து உங்களுக்கு வந்து மிச்சமாகும், சரிங்களா? அதே இப்போ வெயில் காலத்தெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா செம்பேனுடைய அட்டாக் வந்து அதிக அளவில் வந்து தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும், சரிங்களா? அது ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம மூணு காம்பினேஷன் மருந்தை பற்றி தாங்க சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு மருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா தனுக்கா கம்பெனியில் வரக்கூடிய ஓமைட் மருந்துங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 2.5 ml. இது கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா சல்ஃபருங்க. சல்ஃபர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2.5 g வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்துட்டிங்கன்னா செம்பனுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. இரண்டாவது என்ன மருந்துன்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா அது தனுக்கா கம்பெனியில் வரக்கூடிய 4-star மருந்துங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 2.5 ml. இது கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா சல்ஃபர் வந்து 2.5 g யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. மூன்றாவது என்ன மருந்துன்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா பேர் கம்பெனியில் வரக்கூடிய ஓபரான் மருந்துங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 2.5 ml. இது கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா சல்ஃபர் வந்து 2.5 g யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. அதே இப்போ நான் சொன்ன மூணு மருந்துகளை வந்து பார்த்திங்கன்னா செம்பேனுக்கு வந்து ஒரு முறை ஒரு ஒரு சீசனில் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும், சரிங்களா? அதே வந்து செம்பேனுக்கு வந்து எந்த டைமில் ஸ்ப்ரே பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா காலையில் வந்து 10-11 ஸ்ப்ரே பண்ணிவிடணும், சரிங்களா? ஏன்னா மதிய டைமில் வந்து வெயில் வந்து நல்லா காஞ்சிச்சுன்னா செம்பேன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாகும். அதே நீங்கள் ஈவினிங் டைமில் அடிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து அவ்வளோவும் இருக்காது, சரிங்களா? இந்த மூணு மருந்துகளை யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கலாம்.